இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ப்ரைவ் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். படத்தை பத்தி பேசுனா அவர் ஸ்டைலா இருக்காரு. இந்த வயசுலயும் ஏ நான் ஸ்டைலா இருக்கிறேன்னா என் படம். அடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அடுத்தது இயக்குனர் சந்திரசேகர் பேசுவார் அப்படின்னு சொன்னார். எங்க டைரக்டர் அவருக்கு தமிழ்நாட்டில் இயக்குநர்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பார். எங்கிட்டே வந்துட்டு நீ எல்லாம் இங்கே என்ன டைரக்ட் பண்ணுறீங்க, நீ யார், என்ன படம் பண்ணியிருக்கிறீங்க? வந்த புதுசில் ரெண்டு பூனாவில் இங்கேருந்து வந்தார். வந்துட்டு நேராக என்னமோ தெரியல, என் ஆஃபீஸில் தான் வந்து கூர்க்கா கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது, வீட்டில் இருப்பாங்க. என் ஆஃபீஸில் யார் வேணாலும் வந்து ஏன் ரூமுக்கு வரைக்கும் வரலாம். அது என்னுடைய முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஆஃபீஸ் அப்படி தான் இருக்கும். என்ன திடீர்னு ஏதாவது இளைஞர்கள் வந்துடுவாங்க, நல்ல திறமையானவங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு கதவு மூடிப்பட்டிருக்கும், மூடப்பட்டிருக்கும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எப்போவுமே திறமையானவர்களுக்கு திறந்திருக்கும் அந்த வாசல். அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் இவர் வந்தார். வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் சேரணும்னு சொல்லல சார், நீங்கள் தான் சந்திரசேகர் சார், விஜயோட அப்பாவா சார்? ஆமாம், விஜயோட அப்பாட்ட வேலை செய்யணும்னு வந்திருக்கார். டைரக்டர் சந்திரசேகர்னு தெரியல, என் படம் நான் என்ன படம் பண்ணியிருக்கேன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் வந்து இந்த டைரக்ஷன்லாம் படிச்சிருக்கேன் நான், உங்கள்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அவர் என்கிட்ட வேலை கற்றுக்கிறேன்னு வரல, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எனக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்ச நேரம் அந்த பையன் பேசுனத நான் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா திடீர்னு எங்கேயோ இருந்து எங்கேயோ முளைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ திறமையானவங்க. அதனால் யாரையும் நான் வந்து தப்பாக குறைச்சி எடை போடுறதில்லை. என்னுடைய அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான், எனக்கு ஏதோ ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி எனக்கு. ஆனால் அந்த பையன் பேசுனா உங்களுக்கு யாருப்பா, எந்த டைரக்டருப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு பிடிக்கிறது தமிழ்நாட்டில் யாரும் இல்லை சார் அப்படின்ட்டார். இதே பெரிய பெரிய டைரக்டர் இருக்காங்களே, பா மணிரத்னம் சார் இருக்காரு, சங்கர் இருக்காரு, அவங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் அதெல்லாம் என்ன படம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது சும்மா இப்படித்தான், அதாவது நான் வந்து வயசுக்கு மரியாதை இல்லை, ஒரு 70 படம் பண்ணியிருக்கேன் அதுக்கு மரியாதை இல்லை. அப்படி எதிர உட்காந்துக்கிட்டு எப்பொழுதுமே இங்கே டைரக்டர் இல்லை சார் அப்படின்னு எங்கிட்டே சொல்கிறாரு. படம் தெரியாதனமா 69 படம் பண்ணிட்டோம்ப்பா, ஆனால் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரியல, அது தெரியல அப்படின்னு. சரி இப்போ என்ன என்னன்னு சொல்லுங்க, என்ன வேலை என்ன? இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணுறேன். அப்போ கூட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணுறேன். என்ன நமக்கு டைரக்ஷன் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவுட்டேட்டட் ஆகிட்டோம், அது முதல்ல ஒத்துக்கிறதும் இல்லை, அவுட்டேட்டட் ஆகிட்டோம். அடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணலான்னா போட்ட கசு வர மாட்டேன், அதனால் பேசாமல் எங்கே நடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு இருந்து அதை உதவியாளர்களையெல்லாம் அனுப்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் எங்கேயாவது போய் வேலை தேடிங்க அப்படின்ட்டு. ஆனால் இவர் 2-3 தடவை நான் அனுப்பி பார்த்துட்டேன், போக மாட்டேன். சார் நீங்கள் எனக்கு சம்பளமே கொடுக்க வேணாம், ஒன்று வேணாம், நான் உங்களோட இருக்கிறேன். இது சம்பளம் கொடுக்காம எப்படி இருப்பேன், அதெல்லாம் இருப்பேன் சார். அதாவது மறைக்கப்பட்ட உண்மைகள் அதான் அவர் வாழ்க்கையிலே ஒரு போராளியை கோமாளியாக நம்ம மனசுலாம் சித்தரிச்சுட்டு அவர் செஞ்ச பெரிய பெரிய விஷயங்கள், அவர் பட்ட பெரிய பெரிய பாடுகள், அதாவது இன்னும் சொல்லுவாங்க உண்மையாக பையன்னு தெரியாது, ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சி 3வது நாள் உயிரோட வந்தார்னு பைபிளில் சொல்லுது. அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. இவர் பல தடவை சிலுவையில் அறையப்பட்டு திரும்ப திரும்ப உயிராகி வந்திருக்கார். அது அந்த புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு தான், படித்தவங்களுக்கு தான் தெரியும், அவர் வாழ்க்கை முழுமையாக தெரிஞ்சவர்களுக்கு தான் தெரியும். ஒரு சிஎம் ஃபோன் பண்ணுறாங்க இவருக்கு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், சிஎம்னா சிஎம் செக்ரட்டரி,
சிஎம் பேசணுன்றாங்க, வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன்ப்பா, நான் ரெஸ்ட்டு ஃப்ரீயான ஒன்றும் வர்றேன் அப்படின்னு இவர் பதில். நடந்தது இது, அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு சிஎம் இருக்கும்போது நடந்த உண்மையை சொல்கிறேன். ஒரு மீட்டிங்கில் இருக்கிறார், இங்கேருந்து போனவது நான் ஃப்ரீயாக இல்லைப்பா, நான் ஃப்ரீயான ஒன்று வர்றேன். அங்கேருந்து கேட்குறாங்க, எப்போ ஃப்ரீயாகுவீங்க அப்படின்னு. ஃப்ரீயான ஒன்று நான் சொல்கிறேன். இப்படி ஒரு அந்த தைரியம், அதாவது அந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி வரும்போது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, 100 அடி பேனர் இருக்கு, அந்த பேனரை தனி ஆளாக நின்று கழிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த தில்லு, அதாவது எவனா ஒருத்தன் போனோம் சொருக்கிட்டு போனான் என்ன ஆகிறது, மனசில் பயம் இல்லை. அதுதான் அவர் சொல்லுவார், பயம்ன்ற வார்த்தையே என் லைஃப்பில் இல்லை அப்படின்றார். பயம்னு ஒன்று இருந்திருந்தால் நான் தனியாக நின்றுக்க மாட்டேன். எவ்வளவு பாடுபட்டிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, எத்தனை தடவை எத்தனை விதமாக அவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, யார் யாரையெல்லாம் எதிர்த்திருக்கிறாரு, யார் யாரெல்லாம் எதிர்த்திருக்கிறாருன்னு நீங்கள் அது படத்தை பார்த்தோம்னா தெரியும்.